अंगशखारि संयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीदरघोद्वहाप्तषडजित्पालारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवेनं यदुरीनशासनवशं नारायणं योगिनम्। பெற்றோர்கள் பேச்சை கேட்காததில் தவறில்லை அப்படின்னா எந்த விஷயத்திலேன்னு ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ, ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லையோ, நாம சுவாமி சொல்லிட்டார் இனிமே அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதனால அந்த சனகசனந்தாரி யோகிராஜர்கள் எந்த அளவிற்கு மிகச்சிறந்த தபஸ்விகளாக விளங்கினார்கள், அவர்கள் செய்த சத்காரியத்தின் மேன்மை எத்தகையது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப ருத்ரனுடையதான 8 மூர்த்திகளை குறித்து ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ரொம்ப அற்புதமாக வர்ணித்தார் நம்ம சொன்னோம் இல்லையா. ஒரு வம்ச பரம்பரையை நாம பார்க்க போறோம், கொஞ்சம் டீட்டெயில்டா தான் இருக்கும் இது, பட் ஆனால் கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன பிரச்சனைனா இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு நம்முடைய தலைமுறை பேரு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 4 தலைமுறை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம 7 தலைமுறை தெரியலனா கூட ஒரு அளவுக்கு 4 தலைமுறை தெரிஞ்சிருக்கணும். இந்த அமாவாசை முதலான காரியங்கள் வரும்பொழுது, காலங்கள் வரும்பொழுது அதுல நாம 3 தலைமுறைகளை பற்றி பேசுறோம். பித்ரு பிதாமக பிரபிதாமகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கல நீங்க, பிதுஹு பிதாமகா பிரபிதாமகான்னு சொல்லுவா. பிதுஹுனா தந்தையார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிதாமகானா தாத்தா, அது ஒண்ணு இல்லை. அப்புறம் பெரிய தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா சொல்றோம் இல்லையா, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி அப்படின்னு பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் சொல்றோம். சுவாமி நான் வந்து ஒரு வருத்தத்தை சொல்றேன், இன்னைக்கு அந்த தலைமுறைகளை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அத கரெக்டா புரிஞ்சுக்கிறவாளுக்கு டைம் தெரியாது. ஒரு அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு மார்க்கெட்ல புதுசா வந்துருக்கு சொன்னா அது அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்து பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்க தெரியும்னு சொல்றான். ஆனால் பரம்பரை என்ன, முன்னோர்களுடைய வழி என்ன, அந்த முன்னோர்கள் எந்த அளவுக்கு மிகச்சிறந்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்றதுக்கு இன்னைக்கு நேரம் காலம் இல்லைன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. நான் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கல, உங்களுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனால் ஏதாவது ஒருத்தருக்கு மனசுல எப்பயாவது படுமான்றதான ஒரு எதிர்பார்ப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ சுவயம்புவ மனு மூலமாக தான் இந்த சிருஷ்டிகள்லாம் ஆரம்பிக்கிறது. அந்த சுவயம்புவ மனுவிற்கு சதரூபை என்னும் மனைவியிடத்துல பிரியவிரதன் உத்தானபாதன் என்னும் ஒரு பிள்ளை ஒரு பெண் ஒரு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அடுத்தது பிரசூதி ஆகுதி என்பதான 2 பெண்கள் பிறந்தார்கள். இது அப்புறம் வரப்போகுது, இந்த கதையெல்லாம் நம்ம கொஞ்சம் டீடைல்ஸா சொல்றோம். பிரியவிரதன் உத்தானபாதன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் சுவயம்புவ மனுவிற்கு சதரூபையின் இடத்தில். சதரூபை என்பவள் அவருடைய மனைவி, புரியுதா? பிரியவிரதன் உத்தானபாதன் என்னும் 2 பிள்ளைகளும் பிரசூதி ஆகுதி என்பதான 2 பெண்கள் பிறந்தார்கள். அந்த 2 பெண்கள் எப்படி நல்ல யௌவனத்தில் குலத்தில் குணத்தில் ரொம்ப சிறந்தவர்களா இருந்தா, அதுல பிரசூதி என்ற பெண்ணை தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆகுதி என்பவளை ருச்சி என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சுவயம்புவன். ருச்சி அவள் ருச்சியினுடைய மனைவி யஜ்ஞன்றதான ஒரு பிள்ளையையும் தட்சிணை என்றதான ஒரு பெண்ணையும் அவள் பெற்றெடுக்கிறார். ரொம்ப முக்கியம். அப்ப யஜ்ஞருக்கு தட்சிணை மனைவி ஆகிறாள், இதுல ஒரு பெரிய சந்தேகம். ஒரு எப்படியே சுவாமி நாம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஆண் பெண் சேர்க்கையில பிறக்கிறவர்கள் இல்லை, சாட்சா தபோபலத்தினாலே அவர்கள் பிறக்கிறார்கள். முதல் விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் எப்படின்னா ஒரு அலிகாரி, அலிகாரின்னு அர்த்தம். இப்ப யஜ்ஞம் என்பது உண்டாக்கப்பட்டது, யஜ்ஞம்ன்றது ஒரு புருஷனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். யஜ்ஞம் என்பது ஏற்பட்டதுன்னா அந்த யஜ்ஞத்திற்கு தட்சிணை என்பது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். காளிதாசன் வந்து திலீபனுக்கு சுதக்ஷிணை என்பவள் மனைவியானாள் என்பதை வர்ணிக்கும் பொழுது பத்ரி சுதக்ஷிணே தியாசித்து அத்வர சேவ தட்சிணா என்று ரொம்ப அழகா குறிப்பிடுகிறார். யஜ்ஞம் என்பது ஏற்பட்டதுன்னா அந்த யஜ்ஞத்தில் தட்சிணை என்பது மிக இன்றியமையாத பங்கை வகிக்கிறது. ஏதோ துட்டு வாங்குறா துட்டுக்கோசரம் காசுக்கோசரம்னு கேலி பேசுறாங்க, யாரோ கேலி பேசுறாங்கிறதுக்கோசரம் நாமளும் இதெல்லாம் பத்தி முட்டாள்தனமா புரிந்து கொள்ளாமல் நம்முடைய தர்மத்தின் அடிப்படை விஷயம் எதுவுமே தெரியாமல் நாம கேலி பேசக்கூடாது. மாத்தமா பேசுறான்னா
ஒன்னு விஷயம் தெரிஞ்சா அவ வாய் அடைக்கணும், இல்லையா நாம அத பத்தி பேசக்கூடாது. புரிஞ்சுக்கோ நீங்க, இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. நம்ம மனுஷாதான், அதாவது இந்த இந்துக்கள், சனாதனிகள், சனாதன தர்மத்தை நம்புவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவர்கள் தான் இதை நிறைய தோஷம் சொல்றோம். விஷயம் புரிஞ்சுக்காம இப்ப யஜ்யத்திற்கு தட்சிணை என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது, அதாவது உலக பொருட்கள் அனைத்திலையுமே ஒரு ஸ்திரீபாவம் ஒரு புருஷபாவம் என்பதை நாம் பார்க்க நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்றதான கான்செப்டை கொடுக்கிறோம். மனிதனுக்கு எல்லா விதத்திலும் நிறைவு தருபவள் என்பவள் மனைவிதான். மனைவியினால்தான் ஒருவனுடையதான மன வாழ்க்கை என்பது நிறைவு பெறுகிறது. ஆகையாலே அந்த மனைவியின் மூலமாக இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு முழுமை கிடைக்கிறது. அந்த மனைவி வந்து இவன் வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் பங்கெடுத்து கொண்டு அந்த வாழ்க்கையை முழுமைப்படுத்துபவளாக இருக்கணுமே தவிர்த்து வாழ்க்கையை படுத்துபவளாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையை முழுமைப்படுத்துபவளாக இருக்கணும்னு. அப்புறம் யாகமும் தட்சிணை இல்லையா, யஜ்யம் தட்சிணை நான் சொல்லியோ, இவர்கள் மூலமாக 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு சுவயம்புவ மன்வந்தரத்தில் யாமர் என்பதாக பெயர். பேசக்கூடாத இடத்துல செல்போன் பேசினா அந்த இடத்துல ஜாமர் இல்லையா. யாகங்கள் நடக்கக்கூடியதான இடத்துல சுவயம்புவ மன்வந்தரத்துல இவர்களுக்கு என்ன பெயர், யாமர் என்பதாக பெயர். ஒரு தேவதா விசேஷம் இது, ஒரு தேவகணங்கள் 12 அவர்கள் இருந்தார். அடுத்தது பிரசூதி தக்ஷன், இந்த தக்ஷ பிரஜாபதி, அவர்களுக்கு 24 பெண்கள் பிறந்தார்கள். பிரசூதிக்கும் தக்ஷ பிரஜாபதிக்கும் 24 பெண்கள் பிறந்தார்கள். அந்த காலத்துல கூட என்ன ஒரு விஷயம் சுவாரஸ்யம்னா, உற்பத்தியில அதாவது ஆண் பெண் விகிதாச்சாரத்துல கூட பெண்களின் விகிதாச்சாரம் தான் அதிகமாக இருந்தது, பெண்ணின் விகிதாச்சாரம் தான் அதிகமாக இருந்தது. அதனால பெண்ணை பெற்றவர்கள் வழக்கம் போல எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் தான் பாடுபட்டு அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, இது புராணத்திலையும் வரக்கூடியதான விஷயம் இது. அந்த 24 பெண்கள் யார் அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு பெயர்கள் தான் சொல்லப்படுகிறது. அதுல முக்கியமானவர்கள் யாருன்னா, ஸ்ரத்தை, லக்ஷ்மி, திருதி, துஷ்டி, புஷ்டி, மேதா, கிரியா, புத்தி, லஜ்ஜா, வபுஹு, சாந்தி, சித்தி, கீர்த்தி என்பதான 13 பெண்கள். அந்த 13 பெண்களையும் தர்மனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். தர்மம் அதர்மம் இது ரெண்டும் பிரம்மாவிடமிருந்து தோன்றியவைகள் தான். அதுல 13 பெண்களை என்ன பண்ணா, தர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். மீதி 11 பெண்கள் இருக்கான். அந்த 11 பெண்களில் கியாதி என்பவளை பிருகு என்னும் மகரிஷிக்கு மனம் முடித்து வைத்தார்கள். சதி என்பவளை ருத்ரன் கல்யாணம் செய்து கொண்டான். அந்த சதி என்பவள் தான் தக்ஷனுடைய பெண், அவளுக்கு தான் தாக்ஷாயணின் பேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தக்ஷனுடைய அனைத்து பெண்களுக்குமே தாக்ஷாயணி என்பதாகத்தான் பெயர். புரியுதா, தக்ஷனின் அனைத்து பெண்களுக்குமே என்ன பேரு, தாக்ஷாயினி என்பதாக பெயர். தசரதனுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் தாசரதி என்பதாக பெயர். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன் நால்வருக்குமே தாசரதி என்பதுதான் பெயர். ரகுகுலத்தில் பிறந்த அனைவருக்குமே ராகவன் பேர். தசரதனுக்கும் ராகவன் பேரு, ராமனுக்கும் ராகவன் பேரு, பரதனுக்கும் ராகவன் பேரு, சந்தேகமே வேண்டாம். ரகுகுலத்தில் பிறந்தவர்கள் ராகவர்கள், தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் தாசரதிகள், தக்ஷ பிரஜாபதிக்கு பெண்களாக பிறந்தவர்கள் தாக்ஷாயணிகள். அது ஃபெமினைன் ஜெண்டர் மாஸ்குலைன் ஜெண்டர் மாறும். இப்ப மிதிலையில் பிறந்தவள் மைதிலி சொல்றோம் இல்லையோ, மிதிலையில் பிறந்தவள் மைதிலி, ஜனகரின் பெண் ஜானகி. அதுபோல இது நமக்கு ரொம்ப பிரசித்தமா, அதுவும் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த சினிமா. இந்த விஷயத்துல நம்ம தேங்க்ஸ் டு த சினிமா சொல்றோம். அந்த சினிமாவினாலையும் அந்த சினிமாவில் நடித்த மிகச்சிறந்த நடிகருடைய நடிப்பாற்றலினாலையும் தான் நமக்கு பரமேஸ்வரன், தாக்ஷாயினி இவர்களுடைய கதையே தெரிஞ்சது. இல்லைன்னா நமக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா. அந்த மாதிரிதான் இருக்கு நமக்கு லோகம் இன்னைக்கு. அப்ப கியாதி என்பவளை பிருகு என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, சதி என்பவளை ருத்ரன், சம்பூதி என்பவளை மரீச்சி, ஸ்மிருதி என்பவளை அங்கிரஸ், பிரீதி என்பவளை புலஸ்தியர், க்ஷமா என்பவளை புலகர், சன்னதி என்பவளை கிரத்து, அனசூயையை அத்திரி, ஊர்ஜை என்பவளை வசிஷ்டரும், சுவாகாதேவியை அக்னி பகவானும், ஸ்வதையை பித்திருக்களும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். அதனால்தான் பித்ரு அக்னியை சொல்லச்சே ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்றோம்.
பிதற்களுக்கு சொல்லும் பொழுது ஸ்வதா பித்ருப்யா என்ற வார்த்தை யூஸ் பண்ணும். அக்னயே ஸ்வாஹா என்று அக்னியில சமர்ப்பிக்கப்படக்கூடிய விஷயங்களை நாம் என்ன பண்றோம், ஸ்வாஹான்னு சொல்லி சமர்ப்பிக்கிறோம். பித்ருக்களுக்கு நாம வந்து கைங்கரியம் பண்ணும் பொழுது நீங்க கவனிச்சிருக்கலாம், மந்திரங்கள்ல கொஞ்சம் கவனிச்சு ஸ்ரத்தையோட வாத்தியார் சொல்படி தற்பயாமின்னு சொல்லாமல் வாத்தியார் சொல்வதை மனதில் வாங்கி வாக்கில் உச்சரித்து சொல்லும் பொழுது ஸ்வதா பித்ருப்யா என்றதான வார்த்தையை சொல்லுவோம். பித்ருக்களுக்கு ஸ்வதானதான சப்தம்ன்றது இருக்கு. இப்ப தர்மனுக்கு 13 மனைவிகள் என்பதை பார்த்தோம் இல்லையா, அவர்களுக்குள்ளே ஸ்ரத்தை என்பதான ஒருத்தி காமன் என்னும் பிள்ளையை பெற்றெடுத்தாள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கணும். ஸ்ரத்தை என்பவள் காமன் என்பவனை பெற்றெடுத்தாள். காமன் எல்லாருக்கும் காமன் இல்லையா, காமன்னா அர்த்தம் ஆசை. மறுபடியும் ஒரு விஷயம், காமன்னா வெறும் ஆண் பெண் விஷயமான ஆசை மட்டும்தான் காமன் அர்த்தம் இல்லை. ஒருத்தருக்கு பிள்ளையில ஆசை, ஒருத்தருக்கு படிப்புல ஆசை, ஒருத்தருக்கு செல்வத்துல ஆசை, புரியுதா, ஒருத்தருக்கு ஸ்வீட் சாப்பிடுறதுல ஆசை, ஒருத்தருக்கு நித்திய 7 மணிக்கு சாத்திர மாச சத்சங்கமம் கேட்கறதுல ஆசை, அதான் காமம். திஸ் காமன் இஸ் காமன் ஃபார் ஆல், காமன் இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருக்கும் ஆசை உண்டு. அந்த ஆசை நல்ல விஷயமான ஆசையா இல்ல அந்த ஆசை வேறுபடுறதா, இருந்தாலும் வித்தியாசங்கள் இருக்கு. அதுக்கு வித்தியாசம் உண்டோ இல்லையோ, நியாயமான அந்த வித்தியாசங்கள் உண்டு, புரியுதா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் பாருங்கோ, ஆசை என்பது எதை முன்னிட்டு வருகிறது, பிள்ளை என்பவன் எதை முன்னிட்டு வருகிறான், தாயை முன்னிட்டு தான் வருகிறான். ஸ்ரத்தா என்பதுதான் தாய், அந்த ஸ்ரத்தைன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தில் நமக்கு வரக்கூடியதான ஈடுபாடு. அதாவது என்னுடைய உபன்யாசத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு ஒன்று மனசுல எப்பொழுதும் தோணும், அதாவது நான் சொல்லியிருக்கேன் அதை அவ மனசுல திருப்பி ரெக்கல்ட் பண்ணிக்கலாம். என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தை பத்தி நம்ம பேசிட்டு நிறைய பேர் டைமே கிடைக்கல சுவாமி, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா கேட்கணும்னு தான் பார்க்கிறோம், ஆனா என்ன பண்றது, ஒரு வாரம் இன்னும் கேட்கவே இல்லை. நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை கேட்டுணும், ஒரு நாள் உட்காந்து கேட்கணும். ஒன் ஜென்மாரம் நாம அதை உட்காந்து கேட்க மாட்டோம், ஒன் ஜென்மாரம் நம்ம உட்காந்து நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி எத்தனை சிடி வாங்கி கவரை கூட பிரிக்காம வீட்டுல வச்சிருக்கோம், எத்தனை புஸ்தகங்கள் வாங்கி வாங்கினது கூட தெரியாமல் ரேக்ல அடுக்கி வச்சிருக்கோம், அந்த மாதிரி எத்தனை உபன்யாசத்தை நாம ஸ்டோர் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சு டவுன்லோடு கூட பண்ணி வச்சுட்டு அப்புறம் கேட்கலாம், இன்னும் டைம் கிடைக்கச்சே கேட்கலாம், நமக்கு டைம் கிடைக்கச்சே கேட்கலாம்னு வச்சு இது வந்தா ஜஸ்ட் லைக் தட் டெய்லி ஒரு 25 மினிட்ஸ் உட்காந்தா ஈஸியா முடிஞ்சு போயிடும். 4 உபன்யாசம் ஒன்னா சேர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்ன்னு வரைச்சு நம்மளால உட்கார்ந்து கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அது நமக்கு லைஃப்ல அதான் ஒண்ணுதான், 10 தான் விட்டோம், மீதி 10 விட்டா என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒட்டு மொத்தமா மொத்தமா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிடுவோம் நம்ம. இப்ப ஒன்னுத்த நாம ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட எத்தனை ரீசன்ஸ் இருக்கு, 1 இல்ல 2 இல்ல, உலகமகா ரீசன்ஸ் மொத்தம் நாம வச்சிருக்கோம். சரி என்னாலும் சரி, 7 மணிக்கு உட்கார்ந்து 7 to 7:30 என்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதை கேட்டே தீருவது அப்படின்னு திடமான சங்கல்பத்தோட உட்கார்ந்தோம்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா, நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை. புரியுதா, நமக்கு அதில் வரக்கூடிய ஸ்ரத்தை. சோ அவாய்ட் பண்ணினதுக்கு ஏன் அதுல நீ வந்து ஃபுல்லா அதை வந்து நீ பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு there are lots of excuse that we are having. You can say lots of excuse, but இதை எப்படி முடிச்ச, இதை எப்படி பண்ணின, இதை எப்படி உட்காந்து கேட்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரே ஒரு விஷயம் கமிட்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஸ்ரத்தை. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம், வேற சொல்றது எதையுமே ஸ்ரத்தையோட பண்ண, ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினால் அது சித்திக்கவே சித்திக்காது. முதல்ல ஸ்ரத்தை உண்டாகிறது, அதன் பிறகு அவ்விஷயத்தில் காமம் உண்டாகிறது. அதனால்தான் ஸ்ரத்தை என்பவள் மனைவியா அது தாயாகவும் காமன் என்பவன் மகனாகவும் காண்பிக்கப்படுகிறான். அடுத்தது லக்ஷ்மி, இந்த இடத்துல லக்ஷ்மினா மகாலட்சுமி சொல்ற லக்ஷ்மினா செல்வம், மகாலட்சுமி செல்வத்தை வழங்குபோன்ற வேற விஷயம் இருக்கட்டும், இந்த இடத்துல ஐஸ்வர்யம்னு வந்தா அந்த ஐஸ்வர்யத்தினுடைய பிள்ளைக்கு என்ன தெரியும் பேரு, தர்ப்பம். என்ன அர்த்தம், பணம் வந்துருத்துனா செருக்கு வந்துடும், சம்ஸ்கிருதத்துல தர்ப்பம், தர்ப்பம் இல்ல தர்ப்பம்னா அதுக்கு தர்ப்பம் பேரு, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கோ, ஐயோ எல்லாத்தையும் தமிழ் எழுதி வச்சிருக்கி அடாபுரமா படிக்காதீங்கோ, டயக்ரட்டிக்கல் மார்க் போட்டு இங்கிலீஷ்லயும் தப்பு தப்பா படிக்காதீங்கோ, தர்ப்பம் தர்ப்பம் வேற, தர்ப்பம்ன்றது வேற தர்ப்பம்ன்றது வேற, தர்ப்பம்னா செருக்கு.
செல்வம் இருந்தால் செருக்கு தானாக வரும். இது ஒரு விஷயம். அதனால்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த ஒரு கேரக்டர் ஸ்கெச்சஸ், அதாவது ஹியூமன் நேச்சர்ஸ், இதெல்லாம் அர்த்தம். யக்ஞம் என்றால் தட்சிணை, ஸ்ரத்தை என்றால் காமன், காமனுக்கு துணை நிற்பது ரதி, அது போன்றே சம்பத் லக்ஷ்மி செல்வம் என்பது தாய், அந்த செல்வத்தினுடைய பிள்ளை யாரு, தர்ப்பன் எனப்படக்கூடியதான செருக்கு கர்வம், இதெல்லாம் வைத்து ஒரு கேரக்டர்ஸ் ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி சுவாமி என்ன பண்ண, சங்கல்ப சூரியோதயம் என்னும் ஒரு உயர்ந்த நாடகத்தை இயற்றினார். விசிஷ்டாத்வைதம் சொல்றோம் இல்லையா நம்ம, இது பகவத் ராமானுஜருடைய உயர்ந்த சம்பிரதாயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகவத் ராமானுஜருடைய உயர்ந்த சம்பிரதாயத்தை நாம் எளிமையாக சுலபமாக தெரிஞ்சுக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ்ல சினிமா பார்க்குற மாதிரி, அமேசான் வந்துல சினிமா, பிரைம்ல சினிமா பார்க்குற மாதிரி நாம விசிஷ்டாத்வைத்தத்தை விசுவலைசேஷன் பண்ணணும்னா, புரியுதா, விசுவலைசேஷன் ஆஃப் விசிஷ்டாத்வைதா அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கு தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய நாடகத்துக்கு என்ன பெயர் தெரியுமா, சங்கல்ப சூரியோதயம் என்பதாக பெயர். நம்முடைய ஹியூமன் நேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, காமம், குரோதம், பயம், மோகம், மதம், அதுக்கப்புறம் விவேகம், விஷ்ணுவினிடத்துல பக்தி, அனசூயா, சரியா, வினயம், இந்த நேச்சர்ஸ் நம்முடைய குணங்கள் குவாலிட்டிஸ் இருக்க, இதை கேரக்டரைஸ், அதாவது அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து கேரக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி நல்ல குணங்களுக்கும் கெட்ட குணங்களுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு யுத்தம். எப்படி குருக்ஷேத்திரத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடைபெற்றதோ அது போன்று ஒரு சண்டை, அதாவது உள்மனதில் நடக்கக்கூடிய போராட்டம், நம்முடைய உள்மனதில் நடக்கக்கூடிய போராட்டம். 7 மணிக்கு நாம சாதுர்மாச சத்சங்கமம் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிறோம். இப்ப 7 மணிக்கு அதை வந்து 6:30 மணிக்கு நம்ம மைண்ட்ல இருக்கும். 7 மணிக்கு இன்னைக்கு அவன்கிட்ட ஒரு அர்ஜென்ட் போன் ஒன்று பேசிடலாம், அப்புறம் பார்த்தலாம், அவ்வளவு தானே, அவ்வளவு முடிஞ்சா திருப்பி ரீப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இல்லையே, இப்பெல்லாம் ஈஸியா யூடியூப்ல எப்போ வேணா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு, இதை கேட்கறதா இன்னொரு காரியம் பண்றதா, இதை கேட்கறதா இன்னொரு காரியம் பண்றதா, பரவாயில்ல ஒரு ரவுண்டு வெளில போயிட்டு வந்துடலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இதை சுலபமா நாம என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம். அந்த உள்மனசில் நடக்கக்கூடிய சாத்வீக குணங்களுக்கும் ராஜச தாமச குணங்களுக்கும் நடக்கக்கூடியதான பெரிய போராட்டம் தான், குருக்ஷேத்திர யுத்தம் தான் சங்கல்ப சூரியோதயம் என்பதான நாடகமா தேசிகன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த நாடகம் வந்து இன்ட்ரெஸ்டடா கேட்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு மட்டும் சொன்னாதான் ருசிக்கும், எல்லாராலையும் அதை ரசிக்க முடியாது. ஏன் தெரியுமா, அற்புதமா கான்சன்ட்ரேட் பண்ணி அது அந்த நாடகத்தை வாசிக்கணும். நான் தான் தைரியமா துணிஞ்சு 100% துணிஞ்சு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அடியே எனக்கு PhD சப்ஜெக்டே அந்த நாடகம் தான், சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரியோதயம். அதை பேஸ் பண்ணி, அந்த சங்கல்ப சூரியோதயம் இல்லை, அதை பேஸ் பண்ணி அடியனுடையதான PhD அடியன் பண்ணியிருக்கேன் சம்ஸ்கிருதத்தில். எதுக்குன்னா அந்த நாடகத்தெல்லாம் வாசிச்ச பிறகுத்தான் நான் ஒட்டு ஒரிஜினலா ஒரு சேஞ்சஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, நம்ம நம்முடைய வாழ்க்கை பாதையில சில மாறுதல்கள் மாற்றங்கள் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாற்றங்கள் அடியனுக்கு ஏற்பட்டது. 2-3 விஷயங்கள், பகவத்கீதை, அந்த பகவத்கீதையை ஒரிஜினலான ஒரு வழியில ஒரு ஆச்சாரியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணினதான பாக்கியம். அதே மாதிரி சங்கல்ப சூரியோதய நாடகத்தை முழுக்க வாசிச்சு வாசிச்சு இன்னைக்கு கூட, இப்ப சங்கல்ப சூரியோதய புஸ்தகத்தை எடுத்தேன்னா கூட எனக்கு அதை படிச்சுட்டே இருக்கிறதுல வரக்கூடிய ஆனந்தம் வேற பெரிய கிடையவே கிடையாது. ஒவ்வொரு முறையும் அந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தை திருப்பி 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 பார்க்கும் பொழுது புதுசு புதுசா நம்முடையதான நேச்சர், நம்ம ஹியூமன் நேச்சர், நான் சொல்றது நாட்டு இயற்கை, நம்முடைய குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்துல இப்ப வேற ஐயம், நான் எப்படி இருக்கேன், ஹவயம், நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்னு மறுபடி நான் வந்து என்ன தன்னிலை உணர்வதற்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றது. 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறோம், 10 நாளைக்கு ஒரு தடவை வெயிட் டெஸ்ட் பண்றோம் இல்ல, அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ அந்த சங்கல்ப சூரிய நாடகத்தை எடுத்து வாசிப்பேன். அற்புதமான நாடகம், அற்புதமான நாடகம், சுவாமி தேசிகனுடைய மாஸ்டர் பீஸ், எவ்வளவு விஷயங்கள், என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது நம்முடையதான லைஃப் ஸ்டைல
அப்படியே புரட்டி போடக்கூடிய உயர்ந்த வலிமை பெற்றது எது அப்படின்னு கேட்டா அன்டவுட்டட்லி சங்கல்ப சூரியோதயம். இது என்னுடைய அனுபவம். அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, தாங்களுக்கு கிடைச்சதான மருந்து மாத்திரையை சாப்பிட்டு தங்களுக்கு குணமானதுனால உலகத்துல அரை காட்டிலும் பெஸ்ட் மெடிசன் எதுவுமே இல்லைன்னு யாரு கேட்டாலும் அந்த மாத்திரையோ அந்த மருந்தையும் சஜஸ்ட் பண்ணுவாளோ இல்லையோ அந்த மாதிரிதான் நான். பட் ஆனா ஒரு விஷயம் இது, இது வந்து ஓவரால் வேக்சினேஷன் மாதிரி இது இந்த நாடகம் நமக்கு. அப்படி ஒரு நம்முடைய நேச்சரை நன்னா உணர வைக்கும், சரியா? அது எதுக்கு, அது எது அதனுடைய சோர்ஸ் எங்கேன்னு சுவாமி தேசன் எடுத்திருக்கேன். எங்கே அதனுடைய சோர்ஸ் எடுத்திருக்காருன்னா இங்கே தான், இந்த விஷ்ணு புராணம் முதலானவைகளில் இந்த சிருஷ்டியினுடைய ஆதியில எப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால தான் இப்படிய திருப்தி துஷ்டி முதலான மனைவிகளுக்கு என்ன என்ன பிள்ளைகள் பிறக்கிறார்கள், நியமம் அப்படின்றதான ஒரு பிள்ளை பிறக்கிறது. திருப்தினா நியமம், அதாவது கான்பிடென்ட், அதாவது ஒரு ஒரு திருப்தி அப்படின்னு. அடுத்து துஷ்டி, துஷ்டிக்கு என்ன பேரு, சந்தோஷம், சாட்டிஸ்ஃபிகேஷன். எதை கேட்டாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபிகேஷன், எதை கேட்டாலும் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் என்ன துஷ்டி அப்படின்றதான பிள்ளைகளை பெற்றார் அப்படின்னு. இது ஒரு தர்ம தர்ம தர்மனுடைய வம்ச பரம்பரை சொல்லப்படுகிறது. அப்புறம் தர்மனுடையதான உடன் பிறந்தவர்கள் யாரு, அவன் யாரு, அதர்மனும் இல்லையோ அவனுடைய வம்ச பரம்பரையை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை கேளுக்கணும், அது ஒரு சுவாரஸ்யம், அது ரொம்ப விசேஷம். இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட், அதான் விசேஷம், இது டைரக்டான ஆப்போசிட். அதர்மன் என்பவளுக்கு ஹிம்சை என்பவள் மனைவி. சூப்பர், அதர்மனுக்கு ஹிம்சை என்பவள் மனைவி. அந்த ஹிம்சையினால்தான் அதர்மத்திற்கு எப்பொழுதே திருப்தி, கரெக்ட் தானே? ஈஸியப்படுத்தோ இல்லையோ, ஹிம்சை என்னும் மனைவியினால் அதர்மன் எப்பொழுதும் திருப்தி அடைகிறான். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன பேர், அன்றுத்தம், அன்றுத்தம்னா பொய். அப்புறம் நிகிருத்தி, பொய்யின்றதான பிள்ளை நிகிருத்தி வஞ்சனை என்னும் பெண் பிறந்திருக்கிறாள். இவர்களுக்கு என்ன பயம், நரகம் என்பதான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு மனைவிகளாக மாயை, வேதனா, வேதனான அர்த்தம் பனிஷ்மெண்ட், மாயா வேதனா அப்படின்றதான பெண். இதுல கடைசி சந்ததியில யார் தெரியுமா இருக்கா, வியாதி, ஜரா என்னும் கிழத்தனம், சோகம், அப்புறம் திருஷ்டா, எதை பார்த்தாலும் ஆசை, பயங்கரமான ஆசை, விபரீதமான ஆசை, அப்புறம் குரோதம். இதெல்லாம் அதர்மத்தினுடைய பரம்பரை, இதெல்லாம் அதர்மத்தினுடையதான பரம்பரை. எப்படி சுவாமி, நல்ல விஷயங்களை நாம சொல்லிட்டே இருக்கச்சே, இந்த உலகத்துல நல்ல மகாத்மாக்கள், சாதுக்கள், சாத்விகர்களான சன்னியாசிகள் எல்லாம் இருக்கா, அவர்களுடைய சதுபதேசங்கள் இது போல விஷ்ணு புராணத்தை அழகிய சிங்கர் அருள் செய்திருக்கார். அது போல மகாத்மாக்களுடைய சதுபதேசங்களையும் நாம கேட்கிறோம். கபட சாமியார்களாக, போலி சாமியார்களாக, அந்த பூனை சாமியார்கள் அது போல போலி வேஷம் போடுறவாளையும் பார்க்கிறோம். இந்த ஜரா, வியாதி, சோகம், திருஷ்டா, குரோதம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் கபட சாமியார்கள், போலி சாமியார்கள். ஆத்தியாத்மிகம்ன்ற வேஷத்துல, அதாவது நல்லதை சொல்றோம் நல்லது சொல்றோம் தான வேஷத்துல உலகத்திற்கு பரமஹிம்சையான விஷயங்களையே எடுத்து சொல்லக்கூடியவைகள், சொல்லக்கூடியவர்கள் என்று இப்படி மக்களை ஆதிகாலத்தில் பிரஜா சிருஷ்டியானது எப்படி ஏற்பட்டது என்று அந்த மக்களுடைய வம்சமானது காண்பிக்கப்பட்டது. புரியுதா? பரம்பரையின் பெருமை என்ன அப்படின்னு கேட்டா கீழே பார்த்தோம் ஏற்கனவே. இப்ப இது என்னது அப்படின்னு கேட்டா, நல்ல பிள்ளைகளை எப்படி நாம நல்ல விதத்துல கொண்டு வரணும், அதே மாதிரி தீய குணம் கொண்ட பிள்ளைகள் எப்படி என்பதையும் நாம பார்த்துக்கிறோம். இதெல்லாம் மக்களுடைய மனோபாவத்தின் பிரதிபலிப்புகள். அந்த பிரதிபலிப்புகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேல பல அற்புதமான அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார். அதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ வேதாந்தரே ஸ்ரீ யதீந்திர மகாதேஷ் காயமா, ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ நாராயணதேந்திர மகாதேஷ் காயமா, ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேஷ் காயமா, ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாரேஷிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ.